நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பவுடர் படத்தோட திரை விமர்சனம். இந்த படம் முதன்மையா சொல்லணும்னா திரைப்படத்துறையில முன்னணி பியாரோ விளங்கி கொண்டிருக்கிற மக்கள் தொடர்பாளர் நிகில் முருகன் அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் கதை நாயகனாக நடித்திருக்கும் படம் பவுடர். இந்த படத்தை தாதா 87 படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமான விஜயஸ்ரீ தான் இயக்கியிருக்காரு. அதுக்கு அடுத்த படமா இந்த பவுடர் படத்தை அவர் இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துல இவரு நிகில் முருகனோட சேர்ந்து அவரு இயக்குனர் விஜயஸ்ரீ ஜி அவரும் நடிச்சிருக்காரு முக்கிய கதாபாத்திரத்துல. அதுக்கப்புறம் வித்யா பிரதீப், அனித்ரா, சிங்கம்புலி, வையாபுரி இப்படி பல்வேறுபட்ட நட்சத்திரங்களும் இதுல நடிச்சிருக்காங்க. படத்தோட டீசர்ல காமிக்கும் போது, நமக்கு ட்ரெய்லர்ல டீசர்ல காமிக்கும் போது மனிதக்கரின்னு ஒரு காட்சியை வச்சு பரபரப்பு. இந்த படம் பரபரப்பாகிறதுக்கு அந்த காட்சி ரொம்ப முக்கியமான காட்சி. அதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த படம் உருவாகி இருக்குமோன்னு அனைவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் எல்லாருமே அந்த படம் பார்க்க தியேட்டர் எல்லாரும் வந்தாங்கன்னா அது ஒரு முக்கியமான காட்சி. ஏன்னா மனித கரிங்கிறது இது வரைக்கும் தமிழ் சினிமா சொல்லப்படாத ஒரு கதை. அதை பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்க போல இருக்கு. எந்த அடிப்படையில் அந்த கதையை சொல்லுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ள இருந்தது. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நைட்ல யாரையோ பாக்குறதுக்காக இந்த படத்தோட கதாநாயகி அவங்க ஒரு கதாபாத்திரம் வித்யா பிரதீப் அவங்க வீட்டை விட்டு வீட்டுக்கு தெரியாம ரகசியமா வெளியேறாங்க. அதே மாதிரி தனது மகளை கள்ளத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கர்ப்பமாக்கி ஏமாத்தின ஒருத்தனை பழி வாங்க துடிக்கிறாரு வையாபுரி. அதே மாதிரி சென்னை போலீஸ் கமிஷனர் வீட்டுல ஏதோ ஒரு விபரீதம் நடக்க இன்ஸ்பெக்டர் ராகவன், அதான் நிகில் முருகன் தான் அந்த கேரக்டர், ரொம்ப அற்புதமா ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சிறப்பா அந்த கதாபாத்திரத்தை பண்ணிருக்காரு. முதல் படம் மாதிரி தெரியவே இல்லை, அவ்வளவு இயல்பா நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே அந்த குரல் துணி, பாக்குற பார்வை, அந்த குற்றவாளிகளை மிரட்டுற ஸ்டைலு எல்லாமே. அப்புறம் அந்த வில்ல அந்த மனிதக்கறி அந்த டீ விற்கிற அந்த பாக்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கிற முறை, அப்புறம் அவங்களை துரத்திக்கிட்டு கூடவே ஓடுற அந்த காட்சி, இப்படி பல்வேறுபட்ட காட்சிகள் பல்வேறு விதமா ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காரு நிகில் முருகன். அவர் கூட சேர்ந்து இந்த படத்தோட இயக்குநரும் முக்கிய கதாபாத்திரம், ரொம்ப அற்புதமான கதாபாத்திரம். அவரும் ஒரு நல்ல கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. இதுல வந்து அவர் சினிமா மேக்கப் மேனா வராரு. சென்னை போலீஸ் கமிஷன் நடக்க ஏதோ நடக்க இன்ஸ்பெக்டர் ராகவன் தலைமையில் அந்த ஏரியா முழுவதும் தேடுதல் வாட்டி நடக்குது. வீட்டில் வறுமை வாட்டி எடுக்க அந்த நேரத்தில் ஒரு குழந்தைக்கு செல்போன் கூட வாங்கி கொடுக்க முடியாம பீஸ் கட்ட முடியாம தவிக்கிற ஒரு கதாபாத்திரத்துல இந்த படத்தோட இயக்குனர் விஜய் சிஜி நடிச்சிருக்காரு. அவர் சினிமா மேக்கப் மனா இதுல கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்காரு. இதுக்கு நடுவுல தொகுதி எம்எல்ஏவை கொலை செய்து அந்த உடலை வச்சு டீ கேனில் வெட்டி துண்டு துண்டா வெட்டி டீ கேனில் பிரிச்சு எடுத்து செல்லும் அந்த ஏரியா வாலிபர்கள் திகில் உட்ற மாதிரி காட்சியை அவளை வச்சு காமிச்சிருக்காங்க. இந்த அஞ்சு கதைகள் ஒரே இரவில் நடக்கிறது. இந்த கதைகள் அனைத்தும் ஒரு புள்ளி இணைக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன ஆனது, இறுதியா என்னதான் நடந்தது, அதுதான் மீது கதையில சொல்றாங்க. அந்த படத்துல இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் மிக மிரட்டலாக தோன்றி காட்சி காட்சி உயிர் கொடுத்திருக்கிறார் நடிகர் நிகில் முருகன். கண் பார்வையில் அசத்தி குரலில் மிரட்டி தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை பெர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிருக்காரு. முதல் படத்திலே தனி ஒரு முத்திரையை பயித்திருக்கிறார் நிகில் முருகன். அப்பாவியான தோற்றம் கொண்டு எளிய மனிதனாக தோன்றி தனது கேரக்டரை தெளிவாக நடித்து கொடுத்திருக்கிறார் அந்த படத்தோட இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி. எப்போதும் காமெடி நடிகராக வளம் வந்த வையாபுரி மிக அற்புதமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. உண்மையிலே ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம். இதுவரைக்கும் வெறும் காமெடி காமெடின்னு வந்து பல படங்கள் நடிச்சு போயிருக்கு, ஆனால் அந்த படத்தில் தான் முழுமையாக நடிச்சிருக்காரு. அற்புதமான கதாபாத்திரம் அவர் கொடுத்திருக்காங்க. அவர் மேல் நம்பிக்கை வச்சு அதை ரொம்ப அழகாக நிறைவேற்றியிருக்கார். சிறப்பான கதாபாத்திரம் இந்த படத்தில், சற்று வித்தியாசமான கதாபாத்திரம் அது. அதை ஏற்றி அவ்வளோ சிறப்பான்னு சொல்லி ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்துல முக்கியமான காட்சிகளை தோன்றிய இளையான ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க காட்சிகள் எல்லாமே இலசுகளை கவர்ற மாதிரி தான் ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்புறம் சிங்கம்புலி, சிசர் மனோகர், முட்டை ராஜேந்திரன் இப்படி பல கலைஞர்கள் அவங்க அவங்க கேரக்டர் சிறப்பா செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லோக்கல் திரையெல்லாம் நடிச்சிருக்கோம் ஆதவன் மற்றும் சிறுமிஷர் சிவா, இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு ரொம்ப சிறப்பா காமெடி பண்ணியிருக்காங்க. கைத்தட்டில் வாங்குறாங்க. இந்த மிடுக்கான தோற்றமும் கம்பீரமான குரலும் கொண்டு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் சிங்கம்மாய் கர்ஜித்திருக்கிறார் நம்ம ஒற்றன் துரை. அவர் ரொம்ப சிறப்பா அந்த படத்துல கம்பீரமா இருக்காரு. உண்மையிலேயே போலீஸ் ஆபீசர்னா உண்மையிலேயே ஒரு போலீஸ் ஆபீசர் நடிக்க வச்சிட்டாங்களோன்னு நமக்கு தோணுது. அந்த அளவுக்கு சிறப்பா அந்த பார்வை, கம்பீரம், நிக்கிறது, பேசுறது, அவர் கொடுக்கிற குரல் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு நிறைய படங்கள், பெரிய இயக்குனர் யாராவது பார்த்தாங்கன்னா நிச்சயமா அவரை தன்னுடைய படங்கள் நடிக்க வச்சிருவாங்க. தமிழ் சினிமாவுக்கு போலீஸ் கதாபாத்திரத்துக்குன்னு ஒருத்தர் கணக்கச்சிதமா இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு, இவ்வளவு நாள் பார்க்காம போயிட்டோமேன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தோணும். அந்த அளவுக்கு சிறப்பா நடிச்சிருக்காரு. நிச்சயமா அவருக்கு கோலிவுட் வாழ்த்துகள் ஒற்றன் துறை சங்கர் அவர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் படத்தில் நடிச்சிருக்கிற விக்கி, இந்த
சதீஷ் முத்து அவரும் ஒரு சிறப்பான ஒரு கதாபாத்திரத்துல அழகா நடிச்சு கொடுத்திருக்காரு. சாந்தினி இப்படி பல நடிகை நடிகர்கள் ரொம்ப அழகா நடிச்சு அனைவரையும் கவர்ந்திருக்காங்க. அதே மாதிரி இசையமைப்பாளர் லியாண்டர் லீ மாடி, இவர் இந்த படத்துக்கு பெரும் பலம் என்று சொல்லலாம். ஏன்னா அழ வைக்கிற ஒரு பாடல், ஆட்ட பாட வைக்கிற பாடலும் கொடுத்து ரெண்டு விதமான பாடல்களை அழகா ரசிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்க இசையமைச்சிருக்காங்க. அதே மாதிரி பின்னணி இசையும் ஒரு இந்த படம் ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம், அதுக்கான ஒரு மியூசிக் நம்மளை பயமுத்துற மாதிரி ஒரு த்ரில்லிங் பரபரப்பை விட்டுற மாதிரி அழகா பின்னணி இசை அமைச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ராஜா பாண்டியன் அந்த இரவு நேர ஒளிப்பதிவு காட்சிகளை மிக அழகாக தெளிவா எடுத்திருக்காரு. தாதா 87 படத்துல எப்படி தனக்கென தனி முத்திரை பைத்தார் போல கதைகளை அமைத்தாரோ அதே போல இந்த படத்தில் தனி கதைகளை அமைத்து அசைத்திருக்கிறார் இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி. நிகழ்கால சம்பவங்கள் பலவற்றை இந்த படத்தில் புகுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நாட்டில் என்னென்ன நடக்குதோ அது அப்பட்டமா காட்சிகளாகவும் கதாபாத்திரம் மாற்றி மிக சிறப்பாக திரைக்கதை அமைத்து சிறப்பாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி. பார்க்கும்போது உண்மையிலே சீட் நுனியில நம்மளை உட்கார வைக்கிறார். ஒவ்வொரு காட்சியும் பல்வேறு விதமான கிளை கதைகளை வச்சு கடைசியில ஒரே ஒரு நூல் கோட்டில் கொண்டு வந்து நிறுத்துறாரு. ரொம்ப அழகா இந்த கதை வேற அந்த கதை வேற இந்த கதை வேறனாலும் ஒரே இரவுல ஒரே ஏரியாவில் நடக்கிற கதையாக்கி கடைசி கிளைமாக்ஸ்ல இந்த படத்துக்கான சிறப்பான ஒரு கிளைமாக்ஸும் கொடுத்துருக்காரு. சிறப்பா படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் நிச்சயமா இந்த திகில் படம், சஸ்பென்ஸ் படம், ஒரு கிரைம் சப்ஜெக்ட், இது மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்து ரசிக்கிற அத்தனை ரசிகர்களும் ரசிகர்களையும் இந்த படம் கண்டிப்பா இருக்கும். நிகில் முருகனுக்கு நிச்சயமா தொடர்ந்து நிறைய நடிகரா தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்க நிறைய இந்த படம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அவரும் அந்த ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக எடுத்து கொடுத்திருக்கார். அவருடைய வளர்ச்சி அபரிதமானது. பத்திரிகையாளரா வந்து பத்திரிகை தொடர்பாளர் ஆகி இன்னைக்கு வந்து அவர் நடிகராகவும் இன்னைக்கு உருமாறி இருக்காரு. உண்மையிலே அடுத்தடுத்து அவருக்கு நிறைய வளர்ச்சி அவர் காத்திருக்கு. கண்டிப்பா அவர் பெரிய அளவு வளர்ச்சி பெறுவார், பாராட்ட பெறுவார். அவருக்கு இன்னும் அவரை நோக்கி வெற்றிகள் வந்து குவிந்து கொண்டிருக்கும் என்று வாழ்த்தி அடுத்த வாரம் வேறொரு படத்தோட திரைமனசோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.